வெல்கம் டு மினி ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சாச்சு, எந்திரிச்சி கோலம் போட்டுட்டு நாங்கள் இப்போ இன்ட்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கோலத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து டெய்லி வந்து கோலம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. நானும் படித்து பார்த்தேன், கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துருந்தது. நானும் பாபாவும் சேர்ந்து படித்து பார்த்தோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா கமெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது எங்களுக்கு. மார்னிங்கே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து மார்னிங் எப்படி போகுது அதே நம்ம ஃபுல் டே விலாக் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான் இருக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்களேன், நாட் சப்ஸ்கிரைப் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் நாங்கள் சொன்ன மாதிரி கோலம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையாக நாங்கள் வந்துட்டு கோலம் போட்டாச்சு. பாருங்கள் இன்றைக்கான கோலம் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு டாட் வச்சு சென்டரில் ஒரு விரலை வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வாங்க நம்மளோட நெக்ஸ்ட் வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு உள்ளே போனோடனே அம்மா வந்துட்டு டீ வந்து போட்டுட்ருந்தாங்க. அந்த டைம்லேருந்து அரிசியும் பருப்பியும் வந்து ஊற வைக்க சொன்னாங்க. நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் அரிசியும் பருப்பியும் வந்து ஊற வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பு தான் வந்து செய்ய போகிறோம். அரிசியும் பருப்பும் சாம்பாரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா நைட்டுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வரும். ஏன்னா நிறையவே மம்மி வந்து வைப்பாங்க எப்போவுமே. சாம்பார்னால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு உங்கள்கிட்ட நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறாங்க அம்மா. அதனால் சாம்பார் செஞ்சோன்னா மதியானமும் சாப்பிட்டுக்கலாம். அரிசியும் பருப்பு வந்து ஒரு மதியான வரலும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்துட்டு சாம்பார் வந்து நைட் கூட நம்ம தோசைக்கு இது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு காலைல அரிசியும் பருப்பு சாப்பாடும், அதே மாதிரி இந்த மீதி இருக்க பருப்பை வந்துட்டு சாம்பார் வச்சுக்கலாம்னு பண்ணி ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து டீ போடுறதுக்காக பால் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆவின் பால் தான். ஸோ இதை வந்து நாங்கள் வச்சு டீ வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி, இந்த சிவப்பு முள்ளங்கின்னு சொல்லுவாங்க, இதை வச்சு தான் வந்துட்டு மம்மி வந்து இன்றைக்கி சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. நல்லா பெருசாகவே இருக்குது, அதனால் நமக்கு நிறையா சாம்பாருக்கு வரும். ஸோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் வந்து மம்மி பார்த்துப்பாங்க. நம்ம அதுக்கான வேலை எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். இந்த முள்ளங்கி அரியறது, வெங்காயம், அதே மாதிரி அரிசியும் பருப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் காலையிலே வந்துட்டு டீ குடிக்கும்போது நம்ம அப்படியே கட் பண்ணி கொடுத்துடலாம். ஹாய், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டம்ளர் டீ குடித்தா, சாரி ஃப்ரெஷ்ஷாக சூடாக ஒரு டம்ளர் டீ குடித்தா தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். அதுக்காக டீ வைக்க போகிறேன். டீ குடிச்சிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். போது கொஞ்சம் இஞ்சி தட்டி போடலாம், ஏன்னா வந்து தொண்டை கரக்கரன்னு இருக்கு, இன்னுமே சளி நல்லா இல்லை. அதுக்காக அம்மா சொன்ன மாதிரி ஆவி பறக்க சுட சுட ஒரு சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டீ சாப்பிட மாட்டேன், பக்கத்தில் பன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது தான் நான் சாப்பிடுவேன். ஸோ நானும் நாங்கள் மூணு பேர் வந்துட்டு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறோம். ஸோ டீ குடித்ததுக்கப்புறமா அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் அரிசியும் பருப்புக்கும் பூண்டு உரிச்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா. அதனால் வந்துட்டு இப்போ பூண்டு உரித்தேன். அடுத்து வந்து முள்ளங்கி வந்து கட் பண்ணணும். ஸோ என்னென்னா வீடியோ வேறு என்ன அனுப்பவே இல்லை, அதனால் வந்துட்டு வீடியோ அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா முள்ளங்கி கையில் கொடுத்துட்டாங்க. அந்த முள்ளங்கி நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு டப்படப்பட வேகமாக கட் பண்ணிவிட்டு நாம் போய் நம்மளோட வீடியோ வந்துட்டு அனுப்பணும். ஸோ அந்த வேலை இருக்குது, அதனால தான் வந்துட்டு அப்படி ஃபேஸ் காட்டிட்டு வரணும் இல்லை. இப்போது இந்த டம்ளரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கியோட தோலை உரிச்சிட்டு இருந்தேன் நான். காலையில் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாதனால அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மம்மிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா மம்மி வந்து சமையல் வேலை பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் வெட்டி கொடுத்தோன்னா சீக்கிரமாக வந்துட்டு மம்மி வந்து சமையல் வேலை எல்லாமே முடிச்சிருவாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா நேரமாக எந்திரிச்சுப்போம். காலையில் எப்போ வர வர நேரமாக எந்திரிச்சிட்டு இருக்கோம். நானும் பாப்பாவும் சேர்ந்து நேரமாக எந்திரிச்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கோலம் போடுவோம். இது வந்துட்டு எங்களோட ரொட்டீனாகவே இருக்குது. காலையில் இப்படி தான் எங்களோட மார்னிங் வந்துட்டு இப்படி தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த முள்ளங்கி சொன்னதுக்கப்புறமா அடுத்து நான் வீடியோலாம் அமுச்சிட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை எனக்கு கொடுத்தாங்க அம்மா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் குடிப்பார். அவர் அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் இல்லைனாலே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த வாட்டர் ரொம்ப பிடிக்கும். அது எப்போயுமே அப்பா அதுதான் குடிப்பார். அதனால் வந்துட்டு அந்த வாட்டர் வந்து காலியாக போச்சு, ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து இப்போ நான் பிடிச்சி வச்சிட்ருக்கேன். ஸோ வாட்டர் பாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம கழுவி நல்லா வாஷ் பண்ணி நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம குடிக்கும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா தான் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி பிடிச்சப்போம். ஏன்னா வந்துட்டு நான் அப்பா மட்டும்தான் இந்த தண்ணி குடிப்பார், மற்றபடி நாங்கள் எல்லாமே வந்துட்டு நார்மல் வாட்டர் தான் குடிப்போம். ஸோ அப்பா மட்டும்தான் இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிப்பார்.
அதனால் வந்துட்டு அப்பாவுக்கு மட்டும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுருவோம். இப்போ நான் வந்து எல்லா வாட்டர் பாட்டிலுக்கும் அப்படியே நானும் என்சி வந்து நான் பேசிகிட்டே பிடிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்து வெளியே வந்து பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து ஈஸியாக வந்துட்டு இவ்வளோ வாட்டர் பாட்டிலுக்கும் நானே தனியாக தான் வந்துட்டு தண்ணி பிடிச்சேன், அது நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மம்மி சாம்பாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அரிசியும் பருப்பும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பார் பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக யம்மியாக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக நமக்கு சூப்பராக வந்துட்டு நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். முள்ளங்கி பாருங்கள், நான் கட் பண்ணி கொடுத்த முள்ளங்கி, அதனால் சாம்பாரே இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட அரிசி பருப்பு சாதத்தை பார்க்கலாம். நான் பாப்பா தாத்தா மூணு பேர் வந்துட்டு அரிசி பருப்பு சாப்பாடாக தான் சாப்பிட்டோம். அம்மா பாட்டி அப்பா மூணு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பிட்டாங்க. ஸோ அரிசி பருப்புனா வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம காலையிலே வந்துட்டு தோசை மாதிரி சாப்பிட்லாம், அதான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு சாப்பாடு தான் வந்துட்டு நமக்கு வயிறு நம்புன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சொல்கிற மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்துட்டு நம்ம போட்டு சாப்பிட்லாம். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து பிளேட்டில் போட்டுட்ருக்கேன், பாப்பாவுக்கு போட்டுமான்னு கேட்டால் அவங்க வேணான்ட்டாங்க, அதனால் நான் மட்டும் போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு சாப்பாடு பாருங்கள், அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. அரிசிங் பருப்பு அப்படிங்கும்போது நம்ம தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அரிசிங் பருப்பு வந்து தக்காளி சாப்பாடோட டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மம்மி வந்து செய்கிற எல்லா டிஷ்மே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். நாங்கள் நீங்களும் ஒரு வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஓகே டன், இப்போ வந்துட்டு நம்மளோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மத்தியானமாக வந்துட்டு பாப்பாவும் அம்மாவும் கடைக்கு போனாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கடைக்கு போனது கிளிப்ஸ் நாங்கள் எடுக்கலை, பாப்பா வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்க, அதுதான் இப்போ வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்கள். எனது கிஃப்டா? ம், என்ன கிஃப்ட்டு ஃபார் மீ? தெரியல, நான் தான் வாங்கி கொடுத்தேன். தெரியலையே, நான் கூட என்ன நினச்சேன்னா அதில் வந்துட்டு ஏதாவது பிக்காக ஏதாவது கிஃப்ட் இருக்குன்னு பார்த்தேன். அந்த 5 ரூபா கிஃப்ட் பாக்ஸ் நமக்கு கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன். கடவுள், என்னவா இருக்கும்? இயரிங்ஸ், ஏ தோடா, யா சூப்பராக இருக்கு பாரு, தோடெல்லாம் இருக்கும். இங்கே காட்டு, சூப்பராக இருக்குல்லாம். இங்கே நீ தோடு போடலையா? நீ சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ, செம்மையாக இருக்கலாம். பார்ட்டியோட ட்ரெஸ்லாம் போட்டால் சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுங்க. கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க, அதெல்லாம் அப்பப்போயே நம்ம முடிச்சிட்டோம்னா தான் நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா சுட்டாடு சுட்டாக நமக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு அப்படியே மைண்டை தரவாக ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி தான் வந்துட்டு பாப்பாக்கும், ரெண்டு பேருமே வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க்லாம் எழுதி முடிச்சிட்டோம். ஹோம் ஒர்க்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா விளாண்டுருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஒரு 11 o'clock ஸ்டார்ட் ஆச்சு கிளாஸ் 1 hour, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 hours மேலே படித்தோம். இப்போ மணி வந்து 2 o'clock ஆகுது. ஸோ 2 o'clock அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் நேரம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கர்ஸ் கேம் விளாண்டுருந்தோம். ஸோ இந்த கேம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து கிராஃப்ட் நியூ அப்படிங்கிற சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பேங்கர்ஸ் அப்படின்னு கீழே இருக்க போர்டு தான். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு எப்படி விளாட்றது எல்லாமே சொல்லியிருப்பேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ 5 o'clock ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வெளியே கிளம்புறதா சொன்னாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். எப்போவுமே நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம் மத்தியானம். இன்றைக்கி வந்துட்டு விளையாட்டு மூடில் அப்படியே விட்டாச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சா தான் நைட் நம்ம வந்துட்டு சாப்பாடு பண்ணும்போது அப்போ வர பாத்திரத்தை அப்பப்போ நம்ம கழுவி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பாப்பா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கா, பாப்பா தான் அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணுனா. அப்புறம் சைட்லேருந்து ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பாத்திரம் மட்டும் விளக்கிட்டேன்னா நம்ம போய் ரெடியாக விளையாட வேண்டியதான். விளையாண்டுட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 6:30 தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். நல்லா ஜாலியாக விளாண்டுருந்தோம், அப்பா அம்மா வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம், வீட்டில் வந்துட்டு இருக்கோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடுக்கு வந்துட்டு சாம்பார் இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பார் வந்துட்டு இப்போ இருக்குது.
ஸோ அந்த சாம்பாரே வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை பேட்டர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதாவது மாவு தோசை மாவு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க, அதை வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் தோசை மாவு வாங்கிட்டு வந்தோடனே நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா நம்மளோட நைட் அண்ட் ஃபுல் டே ரொட்டீன் நீங்கள் பார்த்து முடிச்சாச்சு. மேம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ தோசை போடுறேன். தோசை போடுறீங்களா? தோசை அதுக்காக வந்து எக் வந்து உடச்சி ஊத்துனேன். அதே எக்கு இவ்வளோ கிளம்ப உடச்சிருக்கீங்க. சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பாப்பா எனக்கு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தாங்க, இப்போ வந்து அம்மாவுக்கு எக் தோசை. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், இந்த விலாக் வந்துட்டு நாங்கள் தோசை சுட்டு சாப்பிட்டதோடு வந்துட்டு முடிஞ்சுது. இன்றைக்கி ஃபுல் டே எங்களோடது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். தூங்குறதுனால பாருங்களேன் அக்கா, எந்த ஒரு மேக்கப் இல்லாமல் இப்படி தான் இருப்பேன். அவ்வளோதான், வந்துட்டு இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் 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 பாய்.